Good morning, students. Today we are going to the topic methods of reproduction in fungus. அதாவது ஃபங்கஸில் என்னென்ன மெத்தட்ஸில் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னாக்க ஃபியூஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். ஓகேங்களா, அதாவது ஸ்போர்கள் வந்து இணைந்து ஒரு யங்கோன்ஸ் ஃபார்மானுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாம்மா. இல்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கும். இப்போது ஒரே மாதிரியான ஸ்போர்ஸு எல்லா ஃபங்கஸ்லேயும் ஃபார்ம் ஆகிறதில்ல. ஓகேங்களா, ஒரு ஃபங்கஸில் வந்து ஜூஸ்போர் ஃபார்ம் ஆகலாம், அனதர் ஒன் ஃபங்கஸில் கொனிடியா ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு சிக்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸை வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்க ஜூஸ்போர்ஸ். தே ஆர் ஃப்ளெஜலேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ ஜூஸ்போராஞ்சியா. அதாவது ஃப்ளெஜெல்லா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கசையிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பாக்டீரியாவில் ஒரு ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கும், அதுக்கு தான் நேமு ஃப்ளெஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளெஜெல்லா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டரி ஆர்கனல். ஓகேங்களா, அதாவது இடப்பெயர்விற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கன். ஓகேங்களா, அது எங்கே, பாக்டீரியாவில். ஓகேங்களா, இல்லை என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஃப்ளெஜெல்லா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே சமயத்தில் இது எதில் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வோராஞ்சியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அதாவது ஸ்வோராஞ்சியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளெஜெலேட் ஸ்ட்ரக்சரை உடைய ஸ்போருக்கு தான் ஸ்வோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களாம்மா, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்ஸ். ஓகே, இது ஒன் ஆஃப் த ஃபங்கஸ் தான். ஓகேங்களா, சிக்கின் ஒன் கொனிடியா. த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் கொனிடியோ ஸ்போர்ஸ், அதாவது கொனிடிய தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுலேருந்து தான் கொன்னிடியா அப்படிங்கிற ஒரு ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ். ஓகேங்களா, இதுவும் ஃபங்கஸ் தான். ஓகேவா, தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆய்டியா. ஆய்டியாவுக்கு இன்னொரு நேமு தேலாஸ்போஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆர்த்ரோஸ்போஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாம்மா, சரி எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த ஹைஃபே டிவைட் அண்ட் டிவலப் இன் டு த ஸ்போர்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஐடியா. அதாவது ஹைஃபானா தெரியலையா, ஃபங்களுடைய பிளான் பாடியை என்ன சொல்லுவான், ஹைஃபே அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா, இது ரெண்டாக டிவைட் ஆகும். டிவைட் ஆகும்போது அதில் தான் என்ன ஆகுது, ஸ்போர்ஸ் வந்து டிவலப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்போரை நம்ம ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எரிசிபி. ஓகேங்களா, டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபிஷன், பில உறுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, த வெஜிடேட்டிவ் செல் டிவைட்ஸ் இன்டு டூ டாட்டர் செல்ஸ். அதாவது வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னா உடல் செல்கள், அதாவது உடல செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ரெண்டாக டிவைட் ஆகி ரெண்டு வகையான டாட்டர் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதான் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைசோம் சக்காரோமைசோ சீஸ்ட். ஓகேங்களா, இட் இஸ் அ யூனிசெலுலார் ஃபங்கஸ், ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு பட்டிங். பட்டிங் அப்படின்னா முட்டி விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். எ ஸ்மால் அவுட் க்ரோத் இஸ் ஆன் டெவலப்டு ஆன் பேரண்டல் செல். அதாவது ஒரு பேரண்ட் செல்லில் வெளிப்புறத்தில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது கீழே விழுந்துடும், கீழே விழுந்துடும். அதே சமயத்தில் அண்ட் பிகம் இண்டிபெண்டன்ட், அதாவது தன்னிச்சையாக வளரக்கூடியது அப்படின்னு அடுத்தோம். ஓகேங்களாம்மா, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரோமைசோஸ் ஈஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிளைமடோஸ்போர்ஸ். டிசா திக் வால்ட ரெஸ்டிங் ஸ்போர்ஸ், அதாவது திக்காக இருக்கக்கூடிய தடிமனாக காணப்படக்கூடிய ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஸ்போரை தான் நம்ம கிளைமடோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசாரியம். இதுதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக தான் இங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம், அதாவது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், கேமிட்டுகள் இணைவதன் மூலமாக யங்கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களாம்மா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பிளானோ கேமிட்டி கோப்புலேஷன், அதாவது ஃபியூஷன் ஆஃப் மோட்டைல் கேமிட், அதாவது மோட்டைல் கேமிட் அப்படின்னா மூவாகக்கூடிய கேமிட்ஸ், அதாவது நகரக்கூடிய கேமிட்ஸ். இந்த கேமிட்டுகள் இணைவதன் மூலமாக ஃபார்ம் ஆகிறதா பிளானோ கேமிட்டி கோப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் த்ரீ மெத்தட்ஸ் இருக்கும். ஒன்று ஐசோகேமி, செகண்ட் ஒன் அனைசோகேமி, தேர்டு வென் ஊகேமி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ ஐசோகேமினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐசோ அப்படின்னாவே ஈக்குவல் அடித்தோம். ஓகேவா, அதாவது சிமிலர் அப்படின்னு அடித்தோம். ஓகேங்களா, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி சிமிலர் கேமேட்ஸ். மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னா வெளித்தோற்றம், ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னா அது செய்யக்கூடிய செயல். ஓகேங்களா,
இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்லையும் ஒத்து காணப்படக்கூடிய கேமீட்டுகள் இணைவது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோ கேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சின்ஹைட்ரியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனைசோ கேமி, த ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி ஆர் ஃபிசியாலஜிக்கலி டிசிமுலர் கேமிட்ஸ். ஐசோனா சிமுலர் கேமிட்ஸு, அனைசோ அப்படின்னா டிசிமுலர் கேமிட்ஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்லையும் வேறுபட்ட கேமீட்டுகள் இருக்கு இல்லையா, இணைவதை தான் நம்ம வந்து அனைசோ கேமி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லோமைசஸ். ஓகேவா? தேர்டு ஒன்று ஊ கேமி, ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிசிமுலர் கேமிட்ஸ். மார்ஃபாலஜிக்கல் ரீதியாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபிசியாலஜிக்கல் ரீதியாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய டிசிமுலர் கேமிட்ஸ் இணைவதை தான் நம்ம ஊ கேமி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மோனோ பிளபாரிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? செகண்ட் ஒன்று கேமிடான்ஜியல் காண்டாக்ட், அதாவது கேமிட்டாக்களுடைய காண்டாக்டின் மூலமாக ஒரு யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா? டூரிங் த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எ காண்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் தி ஆந்த்ரியம் அண்ட் ஊகோனியம். ஆந்த்ரியம் அப்படிங்கிறது மேல் ஆர்கன், ஊகோனியம் அப்படிங்கிறது ஃபீமேல் ஆர்கன். இந்த ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு காண்டாக்ட். ஓகேங்களா? ஸோ அதான் கேமிட்டான்ஜியல் காண்டாக்ட். இதன் மூலமாக வந்து ஒரு நியூ யங் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஓகே? இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆல்புகோ, அதாவது பிக்கல் இருக்கு இல்லையா அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபங்கஸ். ரைட்? ஓகே. தேர்ட் ஒன்று கேமிடான்ஜியல் கோபுலேஷன், அதாவது ஃபியூஷன் ஆஃப் கேமிடான்ஜியா டு ஃபார்ம் த சைக்கோஸ்போர். அதாவது நிறைய கேமிடான்ஜியாக்கள் வந்து இணைந்து ஒரு சைக்கோஸ்போரை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மியூக்கர், ரைசோபஸ், இது எல்லாமே இதில் ஃபார்ம் ஆகிறது. பிரெட் இருக்கு இல்லையா அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபங்கஸ். ஃபோர்த் வென் ஸ்பெர்மடைசேஷன், இன் திஸ் மெத்தட் எ யூனி நியூக்ளியேட் பிக்னியோஸ்போர் ஆர் மைக்ரோகோனிடியம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ரிசப்டிவ் ஹைஃபல் செல். அதாவது மேம், யூனி நியூக்ளியேட், யூனினா சிங்கிள்னு அடுத்தோம், அதாவது ஒரே ஒரு நியூக்ளியஸை உடைய ஸ்போர், அதாவது பிக்னியோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மைக்ரோகோனிடியம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்கஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிக்னியோஸ்போரானது அனதர் ஒன் ஹைஃபேவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதன் மூலமாக ஒரு யங் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெர்மடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பக்ஸீனியா நியூரோஸ்போரா. இந்த நியூரோஸ்போரா இருக்கு இல்லையாம்மா, இதை வந்து நிறைய ரிசர்ச் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ். நீட் கொஷின் மாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சொமட்டோகேமி, ஃபியூஷன் ஆஃப் த டூ சொமாட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஹைஃபே. ஹைஃபேயில் இருக்கக்கூடிய இரண்டு சொமாட்டிக் செல்ஸை வந்து இணைவதன் மூலமாக ஃபார்ம் ஆகிறத சொமட்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது சொமாட்டிக் செல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் அம்மா தானே, அதாவது உடல் செல்கள். ஓகேவா? சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அக்காரிகஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.